வெல்கம் டு அவர் ஜெகே இளம் கிச்சன். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய முதுகு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எந்த வலியாக இருந்தாலும் உடனே நீக்கக்கூடிய கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். சோம்பு கஷாயம் செய்ய 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பை இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சோம்பை 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். இப்போ 200 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துருவன வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச கஷாயத்தை ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கை கால் இடுப்பு வலி எந்த வழியாக இருந்தாலும் நீக்கக்கூடிய கஷாயம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.